வணக்கம், வெல்கம் டு ஃபுட் பேரடைஸ் ஆன்லைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் ரெசிபி தான். அது வீட்டிலே வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு கப்பு ரோஸ்டட் பீனட் எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து சால்ட்டும் ஒரு டீஸ்பூன் ப்ரௌன் சுகரும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ஈரமான மாதிரி இருக்குது. திரும்பவும் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா ஒரு 1 மினிட்க்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இன்னும் ஒரு 1 மினிட்டு. இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வேணான்னா விட்டுலாம், ஆப்ஷனல் தான். அது வந்து ஒரு ஷைனிங்னஸ் தரத்துக்காக தான் எண்ணெய் சேர்க்கறது. சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 மினிட் பிளெண்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் நல்லா வந்து க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ நம்ம பீனட் பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு அந்த ப்ரெட்டில் வந்து டோஸ்ட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். நான் ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது பாருங்கள், ப்ரெட்டு டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் வீட்லேயே ஹெல்த்தியாக வந்து பீனட் பட்டர் செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.